ஃபீல் பண்ணாத மச்சி. நீ என்ன வேணும் பண்ண, நகைக்காக வேறு யாரோ பண்ண மாதிரி தான் இருக்கும். கவலைப்படாத, நாங்களும் கூட இருக்கோம். வணக்கம்யா, நான் மவுண்ட்லேருந்து எஸ்ஐ அமிர்தராஜ் பேசுகிறேங்கய்யா. ஆமாங்கய்யா, லேடி அடித்து ஸ்பாட்லேயே காலி பண்ணிட்டானுங்க. ஆமாங்கய்யா, நகை மட்டும் தான் ஒரு 15 பவுன் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்கய்யா, சரிங்கய்யா. பாடியை போஸ்ட்மார்ட்டம் அனுப்பிச்சுட்டு ரிப்போர்ட் பண்ணுறேங்கய்யா. தேங்க்யூ ஐயா. நம்ம அம்மாவை ஒருத்தன் உசுரோட கொண்டு போட்டு போவான், சும்மா விட சொல்றியா? நீ சொல்ற, போட்டுருவோம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துச்சு, இதில் ஒரு சைன் பண்ணிட்டீங்கன்னா. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லுது சார்? அது வேண்டாம் சார், ப்ளீஸ். பரவாயில்ல, சொல்லுங்க. நகை பணத்துக்காக இப்படி பண்ணுறவங்கள சும்மா விடக்கூடாது சார். கல் பிரேக் ஆகி பிளட் ஹெவி லாஸ் ஆகி போச்சு. 15 மினிட்ஸ்க்கு மேலே ஹெவி பெயினில் இருந்து தான் செத்துருக்காங்க சார். ப்ளீஸ். சார், கொலை நடந்த இடத்தோட சம்மந்தப்பட்டவங்க எல்லாரோட கைரேகையும் எங்களுக்கு வேணும். ஸோ உங்கள் கைரேகையும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கைரேகையும் வேணும் சார். அம்மா மட்டும் யாருக்காவது ஃபோன் பண்ணியிருந்தாங்க, நம்மளாம் காலி. என்ன பண்ணுறது, வேறு ஆப்ஷனே இல்லை. எவிடன்ஸ்லாம் எதுவும் இல்லை, வேறு யாரோ பண்ண மாதிரி தான் இந்த கேஸ் போகுது. கொஞ்ச நாள் எல்லாம் நார்மலாகிடும். அப்புறம் அந்த செயினுக்கு கிருஷ்ணா அமைச்சிருக்கேன். 3.5 வராதான், 2 தான் வரும்னு சொல்கிறான். மொத்தமாக மதி வீட்டில் அடிச்சது எல்லாத்துக்கும் சேர்த்து கூட 30-40 தான் வரும். ஓகேல? மூணு பேரை சஸ்பெக்ட் பண்ணுறோம். பாண்டி, ரமேஷ், சங்கர். பாண்டியை உள்ளே கூட்டி இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாரு. மீதி ரெண்டு பேரும் எங்கே போனான்னே தெரியல சார். 2 நாள் ஆச்சு சார். நான் என்ன பண்ணுறதுப்பா? அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் எல்லா வீட்டுக்கும் போலீஸ் ப்ரொடக்ஷனாக கொடுக்க முடியும். தே உட்காந்துருக்கார் பாரு, அவர் பொண்ணு 4 நாளைக்கு முன்னாடி ரோட்டில் நின்று ஃப்ரெண்டோட பேசிட்டு இருந்திருக்கான். கழுத்தில் 4.5 லட்சம் ரூபாய் செயின். எவனா அறுத்துருக்கான். அக்யூஸ் மாட்டானா? ரோட்டில் எதுக்குப்பா அவ்வளோ காஸ்ட்லியாக நகை போட்டு போனோம்? என்ன சார், நகை போட்டு போனால் திருடுவாங்க, இல்லைனா ரேப் பண்ணுவாங்க. பொண்ணுங்க என்ன தான் சார் செய்வாங்க? வணக்கம் சார், ஹவ் ஆர் யூ? இதை பாரு, இவன் ஒரு 1 நம்பர் அக்யூஸ்டு. எனக்கு தெரிஞ்ச 2 பேரை போட்டிருக்கான். வீடு பூந்து கொள்ளடிக்கிறதே இவன் பொழப்பு. எவிடன்ஸ் இல்லை, ஜாலியாக சுற்றிட்டுருக்கான். ஏ சார், செட்டப் பண்ண பண்ணுற என்ன பெரிய இதுவா? இப்படி போட்டு கொடுறீங்க சப்பா மேட்ரிக்ல இப்படி பண்றீங்கள சார்? என்ன குச்சி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. வர சார். வரும்போது
எஸ்கூஸ் மீ சார், கரெக்டாக இங்கே தான் வரேன்னு சொன்னாங்களா? இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்கு. இந்த தொழிலில் இருக்கவங்கலாம் பங்க்சுவலாக இருப்பாங்க. மணி என்னாச்சு? ஆ, 10. ஏய், இவனுக்கெல்லாம் எங்கடா இங்கிலீஷ் தெரிய போகுது? மணி 10 ஆச்சு. பா, வாட் இஸ் யுவர் ஐடி நம்பர்? மூணு பேர். அரவிந்த் யார்? இட்ஸ் மீ சார். நீ மட்டும் வா. ஹலோ. யாரையும் நம்பி பொருளை கொடுத்து விட முடியாது. நாங்களும் வருவோம். கரெக்டான ஆளான்னு பார்க்கணும். புரிஞ்சுக்கங்க, பொருள் அவனோடது. இவங்க கூட யாரும் வந்திருக்காங்களா? யாரும் வரல. வா. While going back, take care of me. Huh? Oh, but going to put her. அந்த கலவனை பார்த்தியா? எல்லாம் மோசமான ஆளுங்க, சைலண்ட்டாக பண்ணுறானுங்க. வெளியில் யாருக்கும் தெரியாது. கரெக்டாக டீல் பண்ணோம்னாக்க காசு சம்பாதிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஏ நண்டு மூஞ்சி, நீ சொக்கலிங்க தானே? அரவிந்த் நானுங்க. நம்ம தொழிலில் ஒரே பேரில் அப்படி என்ன டவுட் அவனுக்கு? இது நரி மூஞ்சி, அது என்ன மூஞ்சினே தெரில. வா, ஒருத்தனை அலோவ் பண்ணுவேன். வா. சிட்டியில் நாம தான் பர்ஃபெக்டாக பண்ணுறோம். அமௌண்ட்லாம் கரெக்டாக வந்துடும். அப்புறம் வெளியே இருக்கான்னு நண்டு மூச்சு கம்சன்னு தொழில் செட் ஆகுது. நீ போகும்போது நம்பர் வாங்கிட்டு போ. அவன் வேலைக்கு ஆக மாட்டான். எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக டீலிங் பண்ணிக்கலாம். நிறைய இதான் நம்ம ஃபேக்ட்ரி. அடிக்கிற 80% கோல்டு இங்கே தான் வரும். அதை மெல்ட் பண்ணி பிஸ்கட் ஆக்கி விற்றுருவோம். அதை வாங்கிட்டு போயிட்டு ஜுவல்ஸ் பண்ணி கடவுள வச்சு மறுபடியும் விற்பானுங்க. இதனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. தைரியமாக பிஸ்னஸ் பண்ணலாம். ஏ டப்பா மூஞ்சி, வா. எப்படி செக் பண்ணிட்டு ஃபோன் அடி. குட்டி, நீ சிங்கப்பூர் போனேன் சொன்ன, மாமா அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கேன்டா. இன்னொரு 2 டேஸில் போயிடலாம்டா. ஆ, இதெல்லாம போய் ஜிங்கிலிக்கிட்ட சொல்லுவாங்க. அதெல்லாம் வர வர ஏதாவது சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதா. உங்களால் எத்தனை பொம்பளைங்க செத்துருப்பாங்க? ஆ, உங்களால் எத்தனை பொம்பளைங்க செத்துருப்பாங்க? யோ ஏஜென்ட்டு, இந்த பாரியா நரி மூஞ்சி பொம்பளை கும்போல சென்டிமெண்ட் பேசுது. தம்பி, பொம்பளைங்க ரெண்டு விஷயத்துக்கு, ஒன்று பெற்றுக்கிறதுக்கு, இன்னொன்று. நான் டப்பா செக் பண்ணிட்டியா?